வெல்கம் டு டார்கெட் ஒன் நைன்டி ஐஏஎஸ் அகாடமி இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் செகண்ட் டேம் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற யூனிட் பார்த்திங்கன்னா யூனிட் ஒன் யூனிட் ஒனில் சாப்டர் டூ போயம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டாபிக் நேம்ஸ் ஸ்பைடர் அண்ட் த ஃப் ஃபிளை ஸோ இந்த லெசனில் இருக்கிற ஒன் மார்க்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சர்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம்

ஸோ அங்கே ஒரு சர்க்குலர் ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி சுழல் பாதை மாதிரி இருக்கும் இல்லையா ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டெப்ஸ் இருக்கும் பா ஷேப் டீ ஷேப்லலாம் இருக்கும் அது போக போதின்னா இந்த சர்க்குலர் ஸ்டெப்ஸ் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி சர்க்குலர் ஸ்டெப்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வைண்டிங் ஸ்டேர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த வைண்டிங் ஸ்டேரில் போனால் நம்ம ஸ்பைடர் பார்லர் ரீச் பண்ண முடியும் செகண்ட் ஒன் வாட் வில் வாட் வில் த ஃப்ளை கெட் டு இன் த பார்லர் ஸோ ஃப்ளை வந்து பார்லரில் என்ன பார்க்குது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ த ஃப்ளை வில் கெட் டு சி மெனி க்யூரியஸ் திங்ஸ் இந்த பார்லர் ஃப்ளைஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த பார்லரில் போய் ரொம்ப ரொம்ப க்யூரியஸாக அங்கே இருக்கிற எல்லா விஷயங்களையுமே பார்க்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் செகண்ட் பார்க்கலாம் ஓ நோ நோ செட் த லிட்டில் ஃப்ளை கைண்ட் சார் தட் கெனாட் பி ஐ ஹேட் ஐ ஹியர் வாட் இஸ் இன் யுவர் பேண்ட்ரி அண்ட் ஐ டு நாட் விஷ் டு சி ஸோ அதுக்கான கொஷின் பார்த்தீங்கன்னா இஸ் த ஃப் ஃப்ளை வில்லிங் டு என்டர் தி ஸ்பைடர்ஸ் பேண்ட்ரி ஃப்ளை வந்து ஸ்பைரோட பேண்ட்ரிக்குள்ளே ஆக விருப்பமோட தான் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நோ த ஃப்ளை இஸ் நாட் வில்லிங் டு என்டர் த பாரல் ஏன்னா அந்த ஸ்பைரோட வெப்புக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா இட் வில் கேட்ச் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஃப்ளை வந்து அதுக்குள்ளே போகாமல் வெளியவே நிற்கிது அடுத்து பார்த்தீங்கன்னா கேன் யூ கெஸ் வாட் வாஷ் இந்த பேண்ட்ரி ஸோ பேண்ட்ரீல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஒன்லி ரிமைன்ஸ் ஆஃப் டெட் ஃப்ளைஸ் மேபி ஃபவுண்ட் இன் த பேண்ட்ரி ஸோ இந்த இந்த பார்லருக்கு பார்த்திங்களா ஸோ ஒவ்வொரு ஸ்பைடரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான பார்லர் வந்து அந்த வெப்பு வந்து க்ரியேட் பண்ணும் ஸோ இந்த பேண்ட்ரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய செத்து போன ஃப்ளைஸு இன்செக்ட்ஸ் எல்லாமே வந்து அங்கே இருக்கும் ஸோ அதுதான் நம்ம பேண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன் ஸ்வீட் க்ரியேச்சர்ஸ் எட் தி ஸ்பைடர் யூ ஆர் வைட்டி அண்ட் யூ ஆர் வைஸ் ஹவு ஹேண்ட்ஸம் ஆர் யூ கைஸ் விங்ஸ் ஹவு ப்ரில்லியன்ட் ஆர் யூ ஐஸ் ஸோ தான் ஃபஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா லிஸ்ட் த வேர்ட்ஸ் யூஸ் பை த ஸ்பைடர் டு டிஸ்கிரைப் த ஃப்ளை ஸோ ஃப்ளைஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஸ்பைடர் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க So, handsome, கேசி brilliant are the வேர்ட் spider used to describe the fly. Next, why does a spider say that the fly is witty? So, ஃப்ளை வந்து ஏன் வந்து ரொம்ப வந்து அறிவாளித்தனமாக இருக்குது விட்டினா ரொம்ப அறிவாளித்தனமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா த ஸ்பைடர் கால்ஸ் அ ஃப்ளை விட்டி பிகாஸ் அஃப் ஃப்ளை இஸ் கிளவர் டு அவாய்ட் என்ட்ரிங் தி வெப் ஏன்னா அந்த வெப்புக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு ஃப்ளை வந்து ரொம்பவுமே வந்து ஹெசிடேட் பண்ணுது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கிளவராக இருக்கிறதுனால தான் உள்ளே வர்றதுக்கு அதுக்கு தெரியும் ஸோ உள்ளே வந்தால் கேட்ச் ஆகிடும் அப்படிங்கிறதுனால வெளியவே நிற்கிது ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா த ஸ்பைடர் டேர்ன் ஹிம் ரவுண்ட் அபோவுட் அண்ட் வென் டு வென்ட் இன்ட்டு ஹிஸ் டென் வா ஃபார் வெல் ஹீ நோ த சில்லி ஃப்ளை வுட் சூன் கம் பேக் அகைன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினா ஒய்ஸ் த போயிட் யூஸிங் த வேர்ட் டென் டு டிஸ்கிரைப் தி ஸ்பைடர் ப்ரேக் ஸோ டென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி நம்ம கொகா கேவ் அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம டென் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம் ஆனால் இங்கே ஸ்பைடருக்கு வந்து ஏன் வந்து பொயட் வந்து வெப் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண ஸோ டென்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ வைல்ட் அனிமல்ஸ் லிவ் இன் த டென்ஸ் ஸ்பைடர் ஆல்சோ ஹாஸஸ் வெப் ஹாஸஸ் டுவெல்லிங் பிளேஸ் ஸோ த பொயட் யூஸஸ் த வேர்ட் டென் ஸோ வயல்ட் அனிமல்ஸ் எப்படி டென்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதே போல் ஸ்பைடரும் பார்த்திங்கன்னா ட்வெ அதோ வெப்பு பார்த்திங்கன்னா அது வாழ்கிறதுக்கான இடமாக பார்க்குது ஸோ டுவெல்லிங் பிளேஸாக இருக்கிறதுனால நம்ம அந்த டென் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம் செகண்ட் கொஷின் வை வாஸ் த ஸ்பைடர் ஷ்யோர் தட் த ஃப்ளை ஃபிளை வுட் கம் பேக் அகைன் ஸோ த ஸ்பைடர் ஹேஸ் தி ஃப்ளை ஆஃப் இட்ஸ் பியூட்டி ஸோ ஹீ வாஸ் ஷியூர் இட் வுட் கம் பேக் அகைன் ஸோ ஏன் வந்து ஸ்பைடர் வந்து திரும்பி வரணும் ஆசைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பறக்க ஆசைப்படுது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மாட்டாமல் நான் வந்து தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் கான்சென்ட்ரேட்டர் இருக்கிறதுனால அதை திரும்பி வரணும்னு சொல்லி அது வந்து விஷ் பண்ணுது செகண்ட் பார்த்திங்க அடுத்து ஃபிஃப்த்து கொஷின் வித் பஸ்ஸி விங்ஸ் ஷீ ஹண்ட் அலாஃப்ட் தென் நியர் அண்ட் நியர் அ ட்ரீவ் திங்கிங் ஒன்லி ஆஃப் ஹர் ப்ரில்லியன்ட் ஐஸ் அண்ட் க்ரீன் அண்ட் பர்பிள் ஹியூ ஃபஸ்ட் கொஷின் ஹூ டஸ் ஷீ ரெஃபர்ஸ் to? ஸோ இங்கே வந்து ஷீ அப்படிங்கிறது யார் ரெஃபர் பண்ணுதுன்னு கேட்குறாங்க So, she refers to the fly. Next one, what was the thinking of? So, she was thinking of her beautiful eyes and the color of her wings. So, அந்த fly வந்து எதை பற்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஐஸ் பற்றியும் அதோட விங் wings விங்ஸ் பற்றியும் Next நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து ஒன் அண்ட் நவு dear லிட்டில் சில்ட்ரன் ஹூ made திஸ் ஸ்டோரி ரீட்

ஸோ சும்மா யாராவது சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த சில்லியான மேட்டர்ஸ் எல்லாம் நம்ம காதில் வாங்கிக்கவே கூடாது அட்வைஸ் வந்து எடுத்துக்கவே கூடாது ஸோ அதுதான் வந்து இந்த ரீடர்ஸ் வந்து சொல்கிறது ரீடர்ஸ்காக போயட் வந்து சொல்கிற விஷயம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட் தி சமரி பை ஃபில்லிங் தி த வித் ஷூட்டபிள் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து இந்த போய்ட் பிகேன்ஸ் வித் த ஸ்பைடர்ஸ் டேஷ் ஆஃப் த ஃபிளை ஹீ டேஷ் டு த ஃப் ஃபிளை டு கம் இன் இட்ஸ் ஹோம்

ரெஃப்யூஸ் பண்ணிடுச்சு வெபுக்கில் போகாமல் ரெஃப்யூஸ் பண்ணிடுச்சு ஸோ அப் எதனால் ரெஃப்யூஸ் பண்ணிச்சு ஷி வாஸ் இன்டெலிஜென்ட் அதனால் பார்த்தீங்கன்னா அது உள்ளே போகாமல் வெளியில் நின்றுச்சு ஃபார்ச்சுனேட்லி த ஃப்ளை வாஸ் இன்டெலிஜென்ட் நான் த ஸ்பைடர் பெட்டன்ஸ் டு பி டேஷ் அண்ட் ஆஸ்க் ஹேவ் டு கம் அண்ட் இஸ் ஹோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் வந்து ஃப்ரெண்டாக வந்து ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டா தான் கண்டிப்பாக வருவாங்க ஸோ அதனால் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற நம்ம சூட்டபுளாக போட்டோன்னா அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஸோ

டிக்ளைன் பண்ணிவிட்டு எனக்கு அந்த ஆஃபர்ஸ் எதுவுமே வேணும்னு வருது நெக்ஸ்ட் த நெக்ஸ்ட் வெப்பன் அண்ட் த ஸ்பைடர் யூசஸ் இஸ் டேஷ் த ஸ்பைடர் ப்ரைஸஸ் த டேஷ் அண்ட் டேஷ் ஆஃப் தி ஃப்ளை அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் ஹேர் டேஷ் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய புகழ்ந்து புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டேன் ஃபிளாட்ரி அதுக்கப்புறம் எதை பற்றிலாம் புகழ்ந்து பார்த்திங்கன்னா விங்ஸு ஐஸ் பற்றி க்ரிஸ்ட் பற்றி எல்லாமே வந்து பேச ஆரம்பிச்சிருச்சு ஹீ இன்வைட் ஹே டு

ஓகேவா ஸோ இந்த ஸ்டோரி வந்து இதோட வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ நம்ம சூட்டபிளான வேர்ட்ஸ் வச்சு இதை கம்ப்ளீட் பண்ணி கொண்டு போகணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அது வந்து கன்சனன்ஸ்னு கொடுத்துருக்காங்க ரெப்பிட்டேஷன் கன்சனன்ஸ்னால் என்ன அதுக்கப்புறம் அசனன்ஸ்னால் என்ன அனஃபோரா அலிட்ரிஷியன் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ கஸ் கன்சனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டேஷன் ஆஃப் சிமிலர் கான்சனன்ஸ் சவுண்ட் இந்த நெய்பரிங் வேர்ட்ஸ் ஸோ கான்சனன்ஸ் சவுண்ட்ஸ்னால் என்ன ஒவல் சவுண்ட்ஸ்னால் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஸோ ஒவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஏஇயூ ஸோ நம்ம அதை வந்து தமிழில் பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் கான்சனன்ஸ் சவுண்டு கான்சனன்ஸ் அப்படின்னா கான்சனன்ஸ் சவுண்ட் ரி ரிப்பிட்டேஷன் ஆஃப் அ சிமிலர் கான்சனன்ஸ் சவுண்ட் இந்த நெய்பரிங் வேர்ட்ஸ் நம்ம வந்துட்டு கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் அதே உயிர் எழுத்துக்கள்னு பார்த்திங்கன்னா ஏவி ஏஇ ஏஇயு ஸோ அந்த ஏஇ ஏஇயு தவிர மற்ற இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே நம்ம என்ன லெட்டர்ஸ்னு சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா கான்சனன்ஸ் மெய்யெழுத்துக்கள் அப்படிங்குவோம் ஸோ இந்த மெய்யெழுத்துக்களோட ரிப்பிட்டேஷன் ஒரு சென்டென்ஸில் அந்த கான்செனன்ஸ் சவுண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருந்ததுன்னா அந்த ஃபிகரோ ஸ்பீச் நம்ம என்னன்னு சொல்லி போடுவோம்னு பார்த்தீங்கன்னா கான்செனன்ஸ் அப்படின்னு போடுவோம் ஸோ ரிப்பிட்டேஷன் ஆஃப் சிமிலர் கான்சனன்ஸ் சவுண்ட் இந்த நெய்பரிங் வேர்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டீ இஸ் த்ரிட்டியஸ்ட் லிட்டில் பார்லர் தட் எவர் யூ டில் ஸ்பை ஸோ ஹியரிங் இஸ் வில்லி ஃப்ளாட்ரிங் வேர்ட்ஸ் கேம் ஸ்லோலி ஃப்ளிட்ரிங் பை ஸோ ஹீ வாஸ் சப் சப்டில் வெப் இன் அ லிட்டில் கார்னர்ஸ் லைக் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசனன்ஸ் ஸோ அசனன்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம் ரிப்பிட்டேஷன் ஆஃப் சிமிலர் வவ்வல் சவுண்ட்ஸ் இந்த நெய்பரிங் வேர்ட்ஸ் ஸோ ஒரு ஒவ்வல் சவுண்ட் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா நம்ம அதை வந்துட்டு அசனன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருன்னா டி இஸ் த ப்ரிட்டியஸ்ட் லிட்டில் பார்லர் திட் எவர் யூ டிட்ஸ் பை பிக் அவுட் மோர் இன்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த போயம் ஸோ இங்கே கொடுத்துருக்க பார்த்திங்கன்னா த கேட் ரேன் ஆஃப்டர் த அலிகேட்டர்

ஸோ ஒரு அலிட் அலிட்ரேஷன் தான் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்ட சேமாக வரும் அனஃபோரா பார்த்திங்கன்னா ரிப்பிட்டேஷன் ஆஃப் அ வேர்ட் ஆர் அ ஃப்ரேஸ் அட் அ பிகினிங் ஸோ ஒரு பேராக்ராஃபியோ லைன்லேயோ பார்த்திங்கன்னா ஃப்ரேஸஸ் வந்து ரிப்பிட்டேஷனில் ரிப்பிட்டேஷன் ஆகிட்டே வந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம அனஃபோரா அப்படிங்குவோம் ஸோ அலிட்ரேஷனில் தான் பார்த்திங்கன்னா First line poem letter sentence the first line one similar letters alteration So anaphora, repetition of a word or a phrase at the beginning of a sequence of a sentences, paragraphs, and line. Example how handsome are you guys Wings, how brilliant are you guys? So for example, the government of the people, by the people, and for the people shall not perish him from the earth. யுவர் ஐஸ் இந்த போயமில் பார்த்தீங்கன்னா அப்படி எங்கே கொடுத்துருக்காங்கன்னா யுவர் ஐஸ் ஆர் லைக் த டைமண்ட் ப்ரைட் பட் மைண்ட் ஆர் டல் அஸ் லீட் எ ஸ்மைல் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சாக இருக்குது நெக்ஸ்ட் ஒன் அலிட்ரேஷன் கொடுத்துருக்காங்க அலிட்ரேஷனை என்னென்னு பார்க்கலாம் ரிப்பிட்டேஷன் ஆஃப் அ கான்ஸ்டன்ஸ் சவுண்ட் அட் த பிகினிங் ஆஃப் தி வேர்ட்ஸ் ஸோ அலிட்ரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கான்ஸனன்ஸ் சவுண்ட்ஸில் பிகினிங் கான்சனன்ட் வேர்டாக இருக்கணும் கான்ஸனென்ட் சவுண்ட்ஸ் தான் கண்டிப்பாக இருக்கணும் அது வந்து ஒரு பொயமோட லைன்ஸில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டராக வந்து அது வந்து பிளேஸ் ஆகிருக்கும் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக வந்துருக்கும் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வித்தவுட் ட்ரஸ்ட் தெர் இஸ் அ நோ டேஷ் ஸோ எந்த ஒரு விஷயமே ட்ரஸ்ட் இல்லாமல் நம்ம வந்து எதுவுமே இல்லைன்னு கேட்டிருக்காங்க ஸோ ட்ரஸ்ட் இருந்தால் மட்டும் தான் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் வித்தவுட் ட்ரஸ்ட் தெர் இஸ் அ நோ ரிலேஷன்ஷிப் டேஷ் இஸ் வெரி ரேர் திங் டு ஃபைண்ட் இன் லைஃப் ஸோ உண்மை அப்படிங்கிற விஷயந்தான் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் ரொம்ப ரேர் திங் எல்லாருமே நம்ம கிட்ட முக்கால்வாசி பொய்யாக தான் இருப்பாங்க ஸோ ட்ரூத் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரேரான திங் ஸோ ட்ரூத் இஸ் அ வெரி ரேர் திங் டு ஃபைண்ட் இன் லைஃப் ஸோ தேர்ட் ஒன் வென் பீப்புள் பீட்ரே யூ லேர்ன் ஃப்ரம் த டேஷ் ஸோ நம்மளை யாராவது வந்து ஏமாத்துறாங்க நம்மளை யாராவது மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கும் போது தான் நம்ம அந்த சுச்சுவேஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் டோன்ட் லைட் டேஷ் ஆன் ரோட் டேஷ் ஸ்மால் பம்ப்ஸ் ஆன் த ரோட் டு மேக் யூ கோல்ட் இஃப் யூ கீப் மூவிங் ஃபார்வேர்ட் யூ வில் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல்லி டேஷ் ஸோ நம்ம ஒரு விஷயத்துக்காக அங் ஒரு பேட் திங் நடக்குதுன்னா அங்கேயே வந்து நம்ம ஸ்டக்காக நிற்கக்கூடாது நம்ம மூவ் ஆன் பண்ணி போய்ட்டு இருக்கணும் ஸோ அந்த டேஷ்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லிங் லைஃப் அப்படிங்கிறது ஆப்டாக இருக்கும் ஸோ இதோட பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம கவர் பண்ணியாச்சு ஸோ ஒன் மார்க்ஸு டூ மார்க்ஸு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம பார்ட் டூ வீடியோவில் புக் இன் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ